கடன் வாங்கி கட்டிடம் கட்டுவதால் ஏற்படும் விளைவுகள் பற்றி பேசும் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஒரு கட்டடத்தை தொடங்கி அந்த கட்டடத்தை முடிக்கும் அளவுக்கு அது தாமதாங்கிறவன் செய்யக்கூடியவன் திறமை இருக்க வேண்டும். இன்னும் சில பேர் என்ன செய்வார்கள், தன்னை மிகுதியாக மதித்து கொண்டு கடன் வாங்கி வீடு கட்டுவார்கள், வீடும் கட்டி முடித்து விடுவார்கள், குடியும் போயிருப்பார்கள். அது 6 மாதம் 1 வருஷமே இருக்க முடியாது. என்ன காரணம், ஊர்பட்ட கடன் வாங்கியிருப்பான். அது தன்னுடைய திறமையை மதிப்பது நியாயம்தான். ஆனால் இந்த கட்டடத்துக்கு இந்த அளவு கடன் வாங்குகிறோம், இந்த கடனை திருப்பி கொடுக்க வாய்ப்பு இருக்குமோ, அந்த அளவுக்கு வருவாய் நமக்கு இருக்குமா என்று சிந்திக்காது கட்டடத்தை கட்டுவார்கள். கட்டுவதற்கு முன்னே தடைப்படும், அல்லது கட்டிய பின் 1 மாதம் 1 வருஷத்தில் கடன் சுமையை தாங்க முடியாது, கட்டடத்தை விட்டு வெளியே வந்து விடுவார். பிறகு சாதாரண வீட்டில் குடியிருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். இது ஒரு பலகீனமான எண்ணம். எடுத்துக்கொண்ட காரியத்தை கடைசி வரலும் முடிக்க வேண்டும். அது ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய அறிவு இருக்கு, வாய்ப்பு இருக்கு. சாதாரண மனிதனும் செய்யலாம், பெரிய செயலை சாதாரண மனிதன் செய்யலாம். இப்போ ஒரு கட்டடம் முடிக்கப்பட்டிருக்கிறால் அது புண்ணியம் இருக்குன்னு பொருள். புண்ணியம் இருந்தால் தான் ஒரு கட்டத்தை தொடங்க முடியும், முடிக்க முடியும். தொடங்குவதும் முடிப்பதும் புண்ணியத்தின் காரணமாக, இரண்டாக தடைப்பட்டு போகும். சாதாரண மனிதரும் ஒரு காரியம் சாதிக்கலாம். அதே சாதாரண மனிதன் ஒரு கட்டடம் கட்டுவதற்கு மிக சிறந்த பொருள் வளமும் இருக்க வேண்டும், முடிப்பது கூறிய மன உறுதி இருக்க வேண்டும், அதுக்கு சுற்றுப்புறம் அமைய வேண்டும். அப்போ தான் செய்ய முடியும். ஒரு சாதாரண இல்லறத்தான், ஒரு குடும்பம் நடத்துகிற சாதாரண இல்லறத்தான் சிறந்த காரியம் செய்யலாம். அது எப்படியா செய்யலாம்? அதுதான் நாசா ஞான பண்டிதன் சுப்பிரமணியர், மகான் மாணிக்க வாசகன், அது ராமலிங்க சாமிகள், தாயுமான சாமிகள், திருஞான சம்பந்த திருநாவுக்கரசர் போன்ற பெரியோர்களை ஆசி பெற்றிருந்தால் நிச்சயம் சாதிக்கலாம். இந்த சங்கம் யார் துணை கொண்டு இத்தனை காரியம் செய்தது? அன்பர்கள் துணை இருக்கு, ஆசான் துணை இருந்தது. ஆசான் அகத்தீசன் ஆசியால், திருமல தேவன் ஆசியால், போகர் கரூர் முனிவர் ஆசியால் 1000 திருமணம் என்று சொல்லி 1187 திருமணத்தை முடித்தார். இது சும்மா சாதாரண விஷயம். இந்த சங்கத்துக்கு ஒன்றும் நிதி வளம் இல்லை. நிதி இல்லை, ஒரு பேங்கில் டிபாசிட் கிடையாது, வைப்பு நிதி இல்லை, வைப்பு தொகை கிடையாது. ஆனால் செய்து 1000 திருமணம் என்று அறிவித்த போதும் கையில் காசு இல்லை. ஆரம்பித்தோம், செஞ்சால் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம சாதாரண ஆள் தான், அப்படி பெரிய வசதி வாய்ப்புள்ள மக்கள் இல்லை. அப்போ ஒரு இல்லாதான் நினைக்கிறான். யார் நினைக்கிறான்? ஆசான் ராமலிங்க சாமிகளே, ராமசாமி திருவடிகள் போற்றுகிறான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.